ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி குழந்தைகளுக்கான ஒரு ஸ்வீட் ரெசிபி ஒன்று செஞ்சேன், உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையானது சொல்கிறேன். ஒரு கப் துருவிய தேங்காய், அரை கப் நாட்டு சர்க்கரை, 3 ஏலக்காய், பொட்டுக்கடலை தூள் பண்ணது 2 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். வானிலையில் நெய் ஊற்றி துருவிய தேங்காயை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அப்புறம் நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் தூள், பொட்டுக்கடலை மாவு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். பூரண உருட்டுற பதம் வந்தால் போதும். அப்புறம் இட்லி பாத்திரம் வச்சு இட்லி தட்டில் கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டேன். அந்த அதில் இட்லி மாவு கொஞ்சம் ஊற்றி அது மேலே வதக்கின பூரணத்தை கொஞ்சமாக வச்சேன். திருப்பி அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் இட்லி மாவு ஊற்றி மூடி வச்சுட்டேன். 10 நிமிஷம் கழித்து வெந்ததும் எடுத்துடலாம். இந்த ஸ்வீட் ஸ்டஃப்பிங் இட்லி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுக்கலாம். இந்த ஸ்வீட் இட்லி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியில் கொக்கோ பவுடர், நட்ஸ் இதெல்லாம் போட்டாக்கா ப்ரௌனி மாதிரி இருக்கும். ஃபட்ஜி ப்ரௌனி இட்லி மாதிரி நல்லா டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.